सद्गुरुभ्यो नमः सत्कर्मगुरुभ्यो नमः सत्कर्मगुरुभ्यो नमः। ॐ महादेव्यै च विद्महे विष्णुपत्न्यै च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्गसुरश्रीमान् शयते मृत्यु भूयते। ஸ்ரீகுணரத்னகோஷம் பிராட்டியுடைய குணங்களாகிற ரத்னங்கள் அனுபவிச்சுட்டு வரோம். தெய்வோம்ச தாத்பரிய ரத்னாவளியின் நம்ம அப்பாடு திருவாரூர்க்கு தேசிகன் இந்த 1000 பாட்டுக்கும் ரத்னங்களை பொறுத்தி அர்த்தம் சொன்னார். அது மாதிரி பட்டர் ஸ்ரீகுணத்தோடைய ரத்னங்களை அனுபவிச்சு வரும்போது 3வது ஸ்லோகத்தை அனுபவிச்சுட்டு வரும்போது அனுகுல தனு காண்டாலிங்கனாரம்பசும்பதி புதிஷபுஜசா கஷ்டி சகா நோகர்தி தன நயனகுளுச்சஸ்பார புஷ்பத்விரேபாம் ரசயுதுமயி லக்ஷ்மி கல்பவல்லி கடாட்சானு. விராட்டியுடைய கடாட்சத்தை எதிர்பார்க்கார். விராட்டியுடைய மொத்த பார்வை கூட வேண்டாம், கடாட்சமே போரும். செங்கன் சிறுச்சிறுதே எம்மேல் விழியாவோ பெங்கினி வாய் செய்த கொஞ்சம் கடாட்சம் இருந்தா போரும் சொல்லி எம்பெருமான் பிராட்டியை விடாதிருக்காள். பிராட்டி எம்பெருமான் விட மாட்டார் என் சித்தாந்தம். கணந்தோறும் அப்படி ஆலிங்கனம் பண்ணிருக்காள். ஆலிங்கன ஆரம்ப சும்பத் பெருமாளை கட்டின்றிருக்காள். அது மிதுனமான தெய்வதம் லக்ஷ்மி நாராயணன் லக்ஷ்மி நரசிம்மன் அப்படி ரங்கநாயகி ரங்கநாதன் அப்படி புதிதிச புஜசாக்கம் பெருமாளுடைய கைகள் இருக்கு. அது பலவிதமாக வளர்ந்து நிற்கிறது. சகசிரசீரிஷா புருஷா சகசிராட்சர் சகசிரபாத் என்று சொல்லி 1000 தோழனிடம் சிவங்கியார் அனுபவம் பண்றாரே. 1000 தோழன் அலைகடல் கிடைந்தான் அரங்கமா நகர்வுளானே. சிவங்கத்தை பத்தி பாடுறபோது 1000 தோழாலே அந்த ஸ்ரீராந்தி கடைஞ்சான் லக்ஷ்மிக்காக. 1000 தோழன் அல்லிமாதன் கொள்கின்ற 1000 தோழன் அல்லிமாதன் பெருமாள் காடான காலம் இவர் ஆலிங்கனம் பண்றாரே. பலவித கிளைகள் அப்படின்னாரு. எதுக்கு எத்தனை கிளைகள்? ஸ்ரீஷ்டதே லக்ஷ்மி இஷ்ட பத்னியவு ஸ்ரீதேவி பெரிய பிராட்டியார் பட்ட மகிழி இருக்காள். அப்புறம் பூதேவி, அப்புறம் நீலாதேவி, அப்புறம் கிருஷ்ணாவதாரத்தில் எத்தனையோ மனைவிகள். 1000 தேவிமார் நிற்கேன்னு சொன்னார் நாச்சியார் ஆண்டார் சொன்னான். 10,000 மேலே, அப்போ 10,000 மேலே தேவிகள் ஆலிங்கனம் பண்ணணும்னா அத்தனை கைகள் வேண்டாமா? அதனால ஆலிங்கன ஆரம்ப சொம்பத் பிரதிஷ்ட புஜசாக ஸ்ரீசக அனோக அனோகா கல்பவிருஷம் மரம் சொல்லுங்க சாஸ்திரம். விரட்சைவ ஸ்தப்தோ திவிதிஷ்டதி பெருமாளை மரமாக வர்ணிக்கிறது உபனிஷதுகள். அந்த மரமாகிற அந்த மரத்தில் எம்பெருமானத்தில் இந்த கொடி மாறி இருக்கிற பிராட்டியார் ஆலிங்கனம் பண்ணுகிறார். லக்ஷ்மி கல்பவல்லி அவர் கல்பவிருஷம் சாதாரணமாக சொர்க்கலோகத்தில் இருக்கிற விருட்சம் இல்லை, திவ்யமான கல்பவிருஷம், திவ்யமான கல்பவல்லி. அப்படிப்பட்டவள் அவளுடைய கடாட்சம் வேணும், கடாட்சம் மேலே வேட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிற ஒரு அழகில் நம்ம அனுபவிச்சுட்டு வரோம். 1000 தோளால் அலைகள் கடந்தான், 1000 தோளோடு இறங்கு போடும் அச்சோ ஒருவர் அழகியவா அனுபவிக்கிறார். கலசஜலதி கன்யா வல்லரி கல்பசாக்கியின் ஸ்ரீஸ்ததியிலையும் கல்பவல்லியாக வர்ணிக்கிறார் சுவாமி தேசிகன். வரதாச பஞ்சாசத்திலையும் கரிசிகர விடங்கஸ்தாயினா கல்பவிருஷாது பவதி பலம் அசேஷம் தஸ்யஹஸ்தாபதேயம் கல்பவிருஷமாக வரதராஜன் வர்ணிக்கிறார் தேசிகன். அதே மாதிரி இங்கே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பிரம்மவனம் பிரம்மச விரக்ஷ ஆசீத் பேருன்னு சொல்றது. பெருமாள் பரபிரம்ம ஒரு வனம். ஸ்தப்தோ திவிதிஷ்டதி கல்பவிருஷமாக வைகுண்டத்தில் நிற்கிறானவன் இப்படி ஸ்ரீனிவாசன் பேருவனுக்கு ஆஸ்தே விட்டு ரஜந்தி ஆத்மா வைகுண்டே து பரையலோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்ணு சொல்லி ஜெகத்பதியானவன் வைகுண்டதே ஸ்ரீபூமிதாவாக பெரிய விராட்டியாரோட அர்த்த ரூபத்தில் ஆலிங்கன ரூபத்தில் இருக்கிறான். அதனால அவனுக்கு ஸ்ரீனிவாசன் கல்பத்ருமஹா அவனுக்கு அவனோட அப்படியே இருக்கக்கூடிய நித்தியவாசம் பண்றார். பெருமாளோட அர்த்த ரூபத்தில் இருப்பால், வலப்பு கையில் இருப்பால், ஸ்ரீதேவி பூஜ்ய பூதேவியாக இருந்த பகுதியில் இருப்பால்,
நீடா தெய்வம் சேர்த்து இருப்பார். அவர் வெளியிலே தெரியாத போது திருமார்களை ஓட்டின்றுவார், கூட மாட்டார். திருவாசியா இருக்கக்கூட வேண்டும். கல்பவல்லி ரெண்டு பேர் சொல்லியாச்சு. சும்ப மங்கள அர்த்தம், சும்ப எப்படி பிரகாசிக்கிறார், மங்களம் உங்களுக்காகவே பிரகாசிக்கிறார். சகா பெருமாளுடைய பிராட்டியுடைய சகா, அவ விஷ்ணு பத்னி, பெருமாள் ஸ்ரீ சகா இவன் ஒத்தர் விடமாட்டாள். அதனால் யதாசங்கியாரங்கர கிரமேணயன குச்ச நயன ஸ்பார புஷ்பத்ரேபா, பெருமாள் பிராட்டியுடைய ரெண்டு கொங்கைகளுடைய அழகு பூசாத்தினுக்கால் அவ கண்கள் எப்படி இருக்கு, அவயவ சோபை தனபர நமிதாங்கி நாண்டார் சொன்ன மாதிரி சொல்லிட்டு நயனஸ்பார புஷ்ப, ஒரு புஷ்பம் இருக்கு அது உள்ள வண்டு போறோம், புஷ்பத்துடைய அழகு நடுவுல வண்டு போய் கருப்பு வண்டு போறோம், அதே மாதிரி பிராட்டியுடைய கண்கள் இது கண்ணழகு. முதல்ல திருமையை அழகு சொன்னால் நயனஸ்பார புஷ்பத்திலே பார், அந்த வண்டு மாதிரி கண்கள் இப்படிதான் என்ன பெருமாள் பிராட்டி இவள் அழகு பார்த்தாலே தெரியும், இவாளை காட்டில் உயர்ந்தவா யாரும் கிடையாது. நத்வத் சமச்ச அபதிகச்ச தரிசதே தன்னொப்பார் எல்லப்பன், ஆயினார் ஆரப்பார் இவர் குணங்கள் அனைத்தும் கண்டால் அருளார சாமியிலும் தமக்கொவ்வாரே அத்திகிரி மாதத்தில் தேசியம் சொல்றார். அதனால எல்லா தேவதைகள் பக்தர்கள் ஆசிரியர்கள் எல்லாமே பகவான ஒதுங்கிறாள். பெரிய மரம், அவர் அந்த மரத்துடைய நிழல ஒதுங்கிறாள். வாசுதேவ தருச்சாயா நாதிசீதா நகர்மதா, உயர்ந்த மரம், அடர்ந்த மரம், நிழல் கொடுக்கும் மரம். அந்த மரத்துங்களே போயிட்டா, அந்த வாசுதேவன் பகவானுடைய மரத்துங்களே போயிட்டா பொழுது ரொம்பவும் இருக்காது, ரொம்ப வெயிலும் இருக்காது, ஏர் கண்டிஷனான ஒரு ஒரு தசை. ஏன் பிரம்மவனம் பிரம்ம சபிக்ஷாசி அனுபவிச்சோம், அனந்தபாகும் ஒரு கையா ரெண்டு கையா கிளைகள் எப்படி பெரிய ஆலமரத்துக்கு ஓங்கி நின்ற கிளைகள் படர்ந்து இருக்குமோ அப்படி சதி சூரிய நேத்திரம் இவ கண்ணு மாதிரி பெரும் சந்திர சூரிய நேத்திரம் அவனுக்கும் உண்டு, அப்படி ஒரு ஒத்துவை. ஸ்ரீனிவாசன் திருநாமத்தை விளக்கிறார் இதே பட்டர், திவ்ய வல்லவாய் பல்யாஹாய கல்பத்ருமஹா தஸ்யாஹ நித்ய உபக்ரஹ ஸ்ரீனிவாசா. அந்த மரமானது திவ்ய வல்லி கொடியோட படர்ந்திருக்கு, அப்போ பிராட்டி கொடியே இருக்காள், தஸ்யாஹ நித்ய உபக்ரஹ விடமாட்டாள். அதனாலே எத்தியும் விடாம பெருமாள் இருக்கப்படினாலே ஸ்ரீனிவாச சதாங்கதியின் சகஸ்ராமத்தவர் திருநாமத்துக்கு ஸ்ரீனிவாசகா அப்படி பதமிட்டார். நம்ம சம்பிரதாயத்தில் திருப்பதி பெருமாளை திருவேங்கடத்தான ஸ்ரீனிவாசன் தான் சொல்லுவோம், மற்றவர் மாதிரி வெங்கடேசனோ வெங்கடேஸ்வரனோ ஏழுமலையானோ சாதாரணமாக சொல்கிறது இல்லை. அப்படிப்பட்ட ஸ்ரீனிவாசக சதா அங்கதிஹி எது கதாகத விஷ்ராந்தி வைச்சித்திரேன விவர்த்தனம் தாரகாஜா கலவாக்கி, அப்படி கண்ணை சிமிட்டி நட்சத்திரங்கள் இருக்கிற மாதிரி கொஞ்சம் கண்கடாட்சம் இருந்தா போரும் பிரார்த்திக்கிறார், கடாட்சங்களே போரும் என்று கடாட்சத்தை இருந்த மூணாவது ஸ்லோகத்தை அனுபவிச்சார். அந்த ஸ்லோகத்தை அனுபவிச்சு நாலாவது ஸ்லோகத்துக்கு மேல போலாம். அனுகல தனு காண்டால் இங்கிருதி தனநயனகுலுச்சஸ்பார புஷ்பத்ரேபாம் ததயுதுமயி லக்ஷ்மி கல்பவல்லி கடாட்சாமி. நாலாவது ஸ்லோகம் அடுத்து அதில் எந்த ரத்னம் எப்பேற்பட்ட ரத்னத்தை ஸ்ரீனுடைய குணரத்னத்தை அனுபவிக்காமல் பார்க்கணும். யத் புரூபங்கா பிரமாணம் ஸ்திரச்சரதாரதமே முராரேஹி வேதாந்தா தத்வசிந்தாம் முரபிதுரசி விற்பாத சென்னை போகோவோத்காத கேளி சுழகித பகவத் வைஸ்வரூப்யானுபாவா சார ஸ்ரீர அஸ்திரீதாம் அமத ரகரீதி லங்கனீயை அபாங்கைஹி. கடாட்சங்களை மறுபடியும் அபிஷேகம் பண்ணணும், மறுபடியும் கடாட்சம் தான் கேட்கிறார். யத்ரூபங்கா யார் பெரு யாருடைய கடாட்சம், பத்னியுடைய பெருமாளுடைய பத்னி, பெருமாள் யாரு முராரேஹி, அவனுக்கு முராரியும் பேரு முரக்னன், முரன் என்ற ஒரு அசுரனை கொன்றபடியினாலே ஆசிரியாரு கோசம் கொன்னார், அவன் சேட்டையை ஒழித்தார். அந்த முரன் முராரி முராரி பேர் பகவானுக்கு, அதனாலே முரன் ஸ்திரச்சர ரச்சனா. அந்த முராரி என்றவன் பல அவதாரம் எடுக்கிறானே, அப்போ படைக்கிறான்,
அகில ஜென்மசேம பங்காதி லீலே. பாஷிகார் மங்கள ஸ்லோகம் ஸ்ரீபாஷத்துக்கு, பகவான் அவன்தான் பழைய ஆரம்பத்தில் பழைக்கிற சிட்டி பண்றான், காப்பாற்றுறான், பிள்ளைகாரம் வரும்போது அழிக்கிறான். நடுநூல அவளுக்கு பிரம்மாவுக்கோ ரத்தனுக்கோ படைப்புக்கோ சம்மாவுக்கோ அனுமதி தரான். அவளுக்கு முடியாத போது அந்தரியானுக்கு அவன்தான் எல்லா காரத்தையும் செய்கிறான். அகில புவன சேம பங்காதி லீலே, இது ஒரு விளையாட்டு அவனுக்கு, விளையாட்டு. இவன் பண்ற காரியங்கள் பலவித விவரங்களான உடனே பிரளயம் வரணும், முழு சிருஷ்டி பண்ணணும், முழு. அதனால அது படைப்புற இந்த ஜீவங்களை எப்படி படைக்கணும், மனுஷனாவா மிருகங்களாவா தேவர்களாவா, இப்ப எப்படி எப்படி படைக்கணும், அது வினைகளை பார்த்து படைக்கணும். இதெல்லாம் ஒரு விளையாட்டு. நம்மளே சீட்டு ஆடுறோம் இல்லையோ, சீட்டு ஆடுறோம், இதை விளையாட்டு கேம் பாடுறோம், அது பெருமாளுக்கு இது விளையாட்டு. ஏகாக்கி நிறமதே, விளையாட்டுல ஒத்துற என்ன ரசிக்காது. ஏகாக்கி நிறமதே சாஸ்திரம், ஒருவனாக இருந்தால் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பிராட்டி இந்த விளையாட்டுல கூட்டுண்டான். முராரே சிறச்சரண தட்சணா தாரதமியே, கூட்டுண்டான். பெரிய காரியம் சிருஷ்டி காரியங்கள்லாம் எப்படி பண்ணது பண்ற போது அப்படி திரும்பி பிராட்டி பார்ப்பான். வாயால் கூட சொல்ல மாட்டான், இது எப்படி பண்ணு அப்படி பண்ணு. புருவ நெறிப்பு, புருவங்காது, புருவ நெறிப்பினாலே புரிஞ்சுடுறான் அவன். இங்க கோசல தேசங்களே இங்கே தான் புரிஞ்சுக்கிறான் வால்மீகி சொல்றாரே. பிராட்டி கேட்பானே, இங்கிலாஸ்து கோசலாக, நிறைய பேச மாட்டான். கோசல ஜனங்கள் இங்கிலத்தினாலே ஒரு கண் பார்வை, புருவ நெறிப்பு, மூன்று சத்தம், இப்படி ஒரு இங்கிலத்தை கொண்டே தன்னுடைய செயல்களை காண்பிப்பாள். ஆனா வேதாந்தங்கள் என்ன சொல்றது, பெருமாளுடைய ரச்சனைகளை சொல்றது. வேதாந்த முரபிதுரசி, அந்த முராரேகே மறுபடியும் முரபிதுரசி, அப்படிப்பட்ட முராரியனுடைய மார்பிலே இருக்காள் பிராட்டி. பெருமாள் தான் மார்பில் இருக்காளே, அவ யார், பெருமாள் யார், அவன் ருத்ரனா இந்திரனா, பகவான் பரம் சிஷ்டி திசம்மாரம் பண்றவன் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஒத்து பார்த்தா தெரியும். அவன் மாறுகள், அந்த புருஷனுடைய மாறுகள் யார் இருக்காள், லக்ஷ்மினா இருக்கா. அப்ப ருத்ரம் கிடையாது, பரபிரம்மம் பிரம்மா கிடையாது, எந்திரம் கிடையாது. அன்னைக்கே சொன்ன பெருமாள் பிராட்டி திருவடி வச்சு ஏந்து உட்காண்டாள், அவ திருவடிப்பட்ட இடம் பெருமாளுடைய மாறுபு. அதனால மங்களம் உண்டாதவனுக்கு ஜனங்கள் பார்க்க சித்தத்தை பண்றது பெருமாள் யார், பிராட்டியுடைய திருவடி தெரிகிறது, லக்ஷ்மிநாதன் அவன் தான் பரபிரம்மன். அதனால நாராயணே பரம்பொருள் என்று உபனிஷத்தே தெரிஞ்சுக்கிறதான். பரபிரம்மத்தை வந்த வேதங்கள், பரபிரம்மம் யாரு, எத்தனையோ 31 கோடி தேவர்களை விளக்கிறது வேதம். சப்ரம்மாசதி வஸ்தேந்திர சோக்ஷர பரமஸ்வரா, அவன்தான் இந்திரன், அவன்தான் சிவன் சொன்னார் பெருமாள் யாரு. உபனிஷத்தை என்ன சொல்றது, அனந்தாவை வேதாக வேதம் பறந்தது. புருஷ சூத்திரம் சொல்லித்து, புருஷன் ஒரு பெரிய புருஷன், 1000 கை உண்டு, சகஸ்ர சீரிஷா புருஷா, சகஸ்ராட்சா, 1000 தோல், இப்படிலாம் சொல்றோம். அப்ப இப்பட்ட புருஷன் யார், சொல்லே போறது. புருஷோக்தம் உத்தர நாராயணன் வந்தாதான் தெளிவு வர்றது. வேதாக மேத்தம் புருஷம்னு முடியுது முதல் நிர்வாகம். நான் தான் புருஷத தெரிஞ்சின்றேன்னு நாராயணாதி ரிஷிகள் தான் தெரிஞ்சு, நாராயண ரிஷி புருஷோக்தத்தை கண்டவர். நான் தெரிஞ்சினேன் பரபுருஷனை, யார் அந்த புருஷன், உத்தர நாராயணத்து வாங்குவன அத்தியம்போ தப்பதிவியை அஜாஜமான பெறவாத சொல்லே போச்சு. யார் இவன், யார் வேணாலும் சொல்லாமே, பிரம்மாவை சொல்லலாம், இந்திரன் சொல்லலாம், இந்திரன் சொல்லலாம். கிரீஷ்டதே லக்ஷ்மீஷ்ட பத்யோ அகோராத்திரே பார்ஸ்வே, ரெண்டு பேருக்கு யார் இருக்கா, பிராட்டி சீபூமியில் இருக்காளே, அவ யார் பார், அவளுடைய கணவன் மத்தியில் இருக்கான். அப்ப யாரு பரபுருஷன், பெருமான் தெரியுது. அப்பேற்பட்ட பெருமாள் இவன் தான் ஸ்ரீபூமிநாதன் தான், ஸ்ரீபூமிநீலாநாதன் தான் பெருமாள் சொல்லி வேதாந்தங்கள் பிராட்டியை கொண்டு பரபுருஷன் யாரும் தெளிவு பரவுகள். அப்பேற்பட்ட பிராட்டி போகத்துக்கு உண்டாக்கினவன் பெருமாள். போக உபாத்கால கேளை சுலகித, அந்த விளையாட்டுகள்னா கொஞ்ச நாளியா, அந்த போகங்கள் கையில சுளக்கம் மாறி, கைக்குள்ள அடங்கின ஒரு தீர்த்தம் இருக்க அதுக்கு சுளக்கம்னு பேர். தீர்த்தாமரைச்சு நதிகள்லையோ குளங்கள்லையோ அவகாச ஸ்நானம் தான் முக்கியம். தீர்த்தாமரம் எந்த தீர்த்தத்தில்
நீர்நிலையில தீர்த்தா மாறவும் அது மந்திரத்தால் அறிவும் ஒரு சுழக்கம் சார் சொல்றது ஆன்மீகத்தில். கைக்குள்ள இருக்கக்கூடிய நீர் சுழக்கம் இவாளை விளையாட்டுருக்கு, அது ரொம்ப சுழக்கமா ரொம்ப சின்னது. அப்போ பெருமாளுடைய ரூபங்கள் எவ்வளோ சொல்ல முடியுமா? எத்தனையோ விஸ்வரூபம் கிருஷ்ணனுக்கு சேவை சாதித்த விஸ்வரூபம் கீதையில் அனுபவிக்கிறோம், துரியோதனுக்கு விஸ்வரூபம், முஜமுந்தருக்கு விஸ்வரூபம், பெருமாள் தன்னை பெரிசா காட்டின் விஸ்வரூபங்கள் பல உண்டு. வைஸ்வரூப அனுபவாக அப்படிப்பட்ட பேரானந்தத்தை அனுபவிச்சு அத்தனை விஸ்வரூபத்தை பிரியாவிட்டிருக்கா அப்போ விடுறதில்லை, அகல இல்லைன்னு எரியும் என்று. அப்போ எப்படி ஸ்ரீஹி ஸ்ரீக்கு அத்தனை அர்த்தம் சொன்னேன், ஸ்ரீதே ஸ்ரீயதே ஸ்ரீநாதி ஸ்ரீநாதி ஸ்ராவயதி ஸ்ரீநாதி இவ்வளோ அர்த்தங்கள் உள்ளது. அப்படிப்பட்ட ஸ்ரீ அவளுடைய அமுத பெருக் அமுத லகரி அலை அந்த அந்த அமுதம் இருக்க கடாட்ச லகரி அவள் கிருபைகள் சமுத்திர அலை மாதிரி வந்துருக்கு, ஒரு அலை அப்படியே வருது மேலும் 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 வந்துட்டே இருக்கும் தரங்கம் அமுத லகரி தீ. அவள் கடாட்சம் பண்ற ஒரு புத்தி அவளுக்கு கிருபை இருக்கு, அதை அறிவிக்க வேண்டியது பக்தர்கள். அமுத லகரி தீலங்கனீ கடாட்சி, அந்த கடாட்சத்திலே நம்ம தப்பலாமா? சமுத்திரம் மாதிரி வருது, நம்ம தப்ப முடியாது. அப்படிப்பட்ட சமுத்திரம் அளவாரி வருது அமிர்த வருஷம் பிராட்டு கடாட்சம், அதில் நம்ம அவுந்து போகிறோம், தப்பவே முடியாது. அதனால ஆஸ்தனிதாம் அப்படி பிரார்த்திக்கிறார். நம்ம அலை அலை தான் தெரியணும், நம்ம தெரியக்கூடாது. அலை என்ன மாதிரி அலை? பிராட்டு கடாட்சமான அலை, அது அப்படியே அமர்ந்துடணும், நம்ம தெரியக்கூடாது. அமிர்தம் தான் தெரியணும், கடாட்சம் தான் தெரியணும், அப்படி பிரார்த்திக்கிறார். பிராட்டிக்கு தான் பாபங்கள்லாம் போக்கக்கூடிய சக்திகள்லாம் வந்து பிராப்திய விரோதி பாபங்கள்லாம் போக்குவா. பிராட்டி கடாட்சம் வந்தது தான் என்ன பண்றது? ஏது சொன்ன ஆனீத வாதக்கு சுதயா ததேகம், பிரயத்தில் கூட காத்தெல்லாம் இல்லாத சித்தி பண்ண ஒரு போல பெருமாள் பிராட்டி சொதாந்த பிராட்டி அங்கே இருக்காள். சொதா அத்தம் லோக பாவனி, பிராட்டிக்கு சொதா சுவாகான்னு பிராட்டிக்கு தான் பேர். சொதா சுவாகா சரஸ்வதி இதெல்லாம் பெருமாளுக்கு பேர், பிராட்டிக்கு பேர். அப்போ விஷ்ணு புராண வாக்கியங்கள்லாம் சொல்றது. அப்போ சிரசரஜனம் அந்த விளையாட்டு சொன்னார், சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களில் கூட இருக்காதவள் அப்படி ஏற்கனவே சொன்னார். நித்தியம் அக்யம் ஆதனகிரகம், பெருமாளுக்கு கோபங்கள் ஒரு சில சமயத்தில் சகதர்ம தெரியும் சௌரே நித்தியமக்யாத நிகிரகம் தேசிகன், சகதர்மச்சரி எப்போ விடமாட்டாள். விராட் பெருமாளுடைய பத்னி தர்மச்சரி, தர்மச்சாரி என்ன அர்த்தம்? அவன் என்ன அனுஷ்டானம் பண்றானோ அவருக்கு ஒத்தாசையாக வாழ்க்கை போல இருக்கிறது. பெருமாளுக்கு என்ன யாகம் பண்றான்? தர்மபத்தினி யாகம் பண்ற ஒரு பேரிலும் பெருமாள் சரணாகத லட்சணம் யாகம் பண்றான். அந்த தர்மத்தில் ஒரு பத்தினியாக இருக்காள், நித்தியம் அக்ஞாத நிகிரகம் கூட இருந்து காப்பாற்றாள் பக்தராய். பெருமாள் தண்டசரன், தப்பு பண்ணா அவன் தண்டிப்பான், அப்புறம் சரணாகதி வைகுண்டங்கள்லாம் கொடுப்பான், தண்டிச்சுட்டே அவன் இருப்பான், அவனுக்கு திடீர் கோபம் வரும். அதனால பிராட்டி முதல்ல சிவச்சி பெருமாள்கிட்ட போறோன்றோம். நித்தியம் அக்ஞாதிரகம் அவளுக்கு என்னன்னா தண்டனைன்றது தெரியவே தெரியாதான். பிராட்டியில் இவர் தண்டனை கொடுத்தா என் தண்டனை யார் என்னன்னு தெரியாது அவளுக்கு. விஷ்ணு பத்னி அகோரா அசேதா நான் ஜெகதோ விஷ்ணு பத்னின்னு அவளை வேதம் தைத்திரிய வேதம் கொண்டாடும். அடிக்கடி அனுசரிக்கணும், கிருதவதி தவிதராதிபத்தியை அனுபவிக்க முடியும். அப்படிப்பட்ட கிருதவதி யாகத்தில் பண்ற போது விஷ்ணு பத்னியை புரோன வாக்கியம் யாஜியில அஸ்வமேத யாகத்தில் பிரயோஜனம் பண்றான். துவாதிசாம் விஷ்ணு பத்னி அகோரா, விஷ்ணு பத்னியானவள் சாந்தமானவள், நித்தியம் அக்யாத நிகிரகம் வேதம் என்ன சொல்றது? அகோரா அசேஷானா, யாரவள்? அவளே ஈசானள், எல்லாரையும் அடக்கி ஆளக்கூடிய சக்தி உள்ளவள். பெருமாள் ஈசானன்னாக்கா பிராட்டு ஈசானா, அது ஆண்பார் இது பெண்பார். ஈசானன் ருத்ரதுக்கு ஒரு பதம் உண்டு, அங்கெல்லாம் போகக்கூடாது. இதுவே என்ன சொல்லுது வேதம்? அசேஷானா சகசோஜா மனோதா, சகசு ஓஜஸ் இதெல்லாம் கொடுக்கக்கூடியவள், அவள் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணவள். பிருஹஸ்பதி மாதேஸ்வான்ற வாயு, அவள் அந்த வாயுலாம் அடக்கி ஆண்டு அதை அந்த காரியத்தை செய்யக்கூடிய பகவான் எப்படி செய்கிறானோ இவளுக்கு அந்த சக்தி உண்டு, சர்வசக்தி உண்டு இவளுக்கு. ஆனால் விஷ்ணு பத்னி சர்வசக்தி உண்டுன்னு சேஷன்னு சொல்லணும். அப்போ சர்வசேஷன் பகவானை சொல்கிறோம், சர்வசேஷன் ஏன் சொன்னார்? சேஷன்னாலே சேஷி
சேஷினாலே போறோம் பகவானுக்கு, நம்மளாம் சேஷம்தான். அப்ப சர்வசேஷியை சொன்னா பிராட்டி தன்னை அடக்கிக்கிறா தானே, பத்னியும் சொல்லிடு. அதனால பிராட்டிக்கும் அவன் சேஷியா போன அப்படின்னாலே பிராட்டி சேஷி சர்வசேஷி. சில சித்தாந்தங்கள்ல பிராட்டிக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்கறது இல்லை, நம்ம சித்தாந்தத்துல ரொம்ப முக்கியம். பிராட்டியும் பெருமாளும் மிசிரமான தெய்வீகம், அவளே பிச்சுட்டாரு, அவளுக்கு வித்தியாசம் கிடையாது. இது மிக இரட்டை தெய்வீகம் அடிக்கடி அந்த அதெல்லாம் இந்த தேசிகன் ஆளவந்தார் நாதமணிகள் இந்த ஆழ்வார் ஆச்சாரியார் எல்லாம் திடம் என்றிருக்காள். அப்படி கூட்ட வேறி மாறாத பூமே இருப்பாள் ஆழ்வார் நம்ம ஆழ்வார். அப்படி பத்மவாசி வாசமாக வாசனை விடக்கூடிய தாமரை போல இருக்கவள் வினைகள் தீர்ப்பாள் சொல்றாரு. அச்சேதா ஈசா ஈசன் நியமிக்கவன் எல்லாரையும், அவன் ஈசன் இவ ஈசானை, ஈசானஹா ஈசானை, அச்சேதா ஜெகதஹா விஷ்ணுபதி, ஜெகத்துக்கெல்லாம் நியமிக்கவள் இவள். இவள் யாரு? விஷ்ணுபத்தி, வேதமே சொல்லு விஷ்ணுபத்ரி. விஷ்டம்போதிவோ தருணப்பிரதிவ்யாகம், அந்த பெருமாள் அவளை மடியில வச்சிருக்கான்னு வேதம் சாயண பாஷ்யம். அப்ப என்ன அர்த்தமூர்த்தி லக்ஷ்மி நாராயணன் லக்ஷ்மி நரசிம்மன், அதே மாதிரி விஷ்ணு பத்னின்றவள், பத்னி இடம் பக்கத்துல அல்லது மடியில வச்சிருக்க விஷ்ணு அவளுடைய பத்னி. அஸ்வேதா நாதகதோ விஷ்ணு பத்னி, மத்தியே ஸ்திரா இருக்கக்கூடியவள், பாலகனான விஷ்ணுவுடைய பத்னி, ஈசானாகவிட நியமிக்கக்கூடியவள், தேவதைகளுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவள், இவ்வளவு சொல்லு ஜெகதோ ஈசானா. எங்கும் பறந்தவள் சொல்லு பாஷ்யமே பண்ணாள். எங்கும் பறந்தவன் யாரு? விஷ்ணு விஸ்வம் பரமார்கள், பரமார்கள் தான் அந்த அணு அணைகள்லாம் உண்டு. அப்போ ஜெகத் வியாபினி பெருமாள் மாதிரி எவளுக்கு உண்டு? இதெல்லாம் பொத்துக்கால சித்தாந்தங்கள்லாம் உண்டு, அது அடிக்கடி ஆச்சாரியெல்லாம் சொல்ற பாருங்க. அப்படிப்பட்ட சகஸ்த சீரிஷா புருஷா கிருஷ்ணே லக்ஷ்மி சபத்யோ விஷ்ணுபத்ய கோரா அஸ்யேதானா ஜெகதோ விஷ்ணு பத்னி. அவளை நினைச்சா போரும் எல்லாருக்கிட்டையும் கொடுப்பாள். ஸ்ரீசூக்தம் அவளை விளக்கித்து, விஷ்ணு புராணம் இந்திரன் மூலமாக ஸ்ரீஸ்துதி, அதுக்கப்புறம் ஆச்சாரியால இருக்கக்கூடிய ஆளவந்தார் சதுஸ்லோகின்ற லக்ஷ்மி பாத்திரம் தான் சோத்திரத்துக்கு வந்தார். அதுக்கப்புறம் ஸ்ரீஸ்தவம் பொறுத்தாழ்வான், ஆச்சரியமான ஸ்தவங்கள்ல முதல்ல ஸ்ரீஸ்தவம். அதுக்கப்புறம் பட்டர் ஸ்ரீகுலதத்த கோஷம், அப்புறம் தேசிகன் ஸ்ரீஸ்துதி, இப்படி போயிட்டு இருக்கு. விராட்டியே பூஜிக்காதவாள் யாரும் இல்லை, அவள் சர்வசக்தி விஷ்ணு பத்ரி பெருமாள் ஸ்ரீயப்பதி எதுவுமே பெரிய மாட்டாள். அழுவார் அனுபவிக்கிறார், வேறி மாற மாறி மாறாத தன்னம்மலை வேங்கட தன்னலை, வாரி மாறாத பைம்போம் பொழில் சூழ் குருகூர் நகர், காரிமாறன் சடகோபன் சொல்லாயிரத்து இப்பத்தால், வேறி மாறாத பூமியில் இருப்பாள் வினை தீர்க்குமே. நர்மாதா நாலாம்பத்தில் அஞ்சாவது திருமாவளி கடைசி பரஸ்வதி நிகமனத்தில் சொல்லக்கூடியது மாறி மாறாத தன்னம்மலை. அப்படி அதே மாதிரி மேகஷ்யாவனான வேங்கட சீனிவாசன் அனுபவிக்கிற பாசுரங்கள், வேங்கட தன்னல் சீனிவாசன் வாரி மாறாத பயம்போல் பொயில் சூழ் அவன ஸ்தோத்திரம் பண்ற, அவனை பஜிக்கிற தியானம் பண்ற இந்த நம்மாழ்வார் சடகோபன், அவன் இருக்கிற ஊர் இது குருகூர் ஆழ்வார் திருநகரி குருகூர். அது அழகான பூம்பொழியோடு அழகா சேவை சாதிக்கக்கூடிய அந்த அவருடைய க்ஷேத்திரம். பாரி மாறாத பயம்பூம் பொயில் சூழ் குருகூர் நகர், காரிமாறன் சடகோபன், காரிமாறன் அவருக்கு பேர் எல்லாம் புறப்பேர். அப்பேற்பட்ட சடகோபன் சொல்லாயிரத்து ஆயிரம் திருவாமொழி பண்ணேன், இந்த பத்து விசேஷமானது இன்னும், இது இந்த பத்து தான் போரும் லட்சுமிகள் கடாட்சம் வரும். பேரி மாறாத பூமையில் இருப்பாள் பத்மாசனி பத்மஹஸ்தா பத்மசமுத்பவா, தாமரையிலே உண்டானவள், அன்றிலந்த தாமரையில் இருக்கக்கூடியவள், அப்படிப்பட்ட வேறி மாறாத வாசனை போகாத பூவில் எப்பவும் இருக்கக்கூடியவள் யாரவள்? லக்ஷ்மி வாயால் சொல்லல, பத்மா வேறி மாறாத பூமியில் இருப்பாள் ஜலதி கன்யா, வினை தீர்க்குமே. நம்ம வினை இல்லாமல் போய்கிடுவா, அப்புறம் பெருமாள்ல போகலாம். அதனாலே அவருடைய பிராட்டியுடைய புருவ நெருப்பிலே எல்லாம் நடக்குதுன்னு சொல்லக்கூடிய அந்த பிராட்டி இருக்கிறதுனால பெருமாள் அடையாளம் கண்டது உபநிஷத்துக்குன்னு சொன்னாரு. பிராட்டியுடைய திருவடி
அவர் திருமாவளவு பட்டத்தினால் ஏற்கனவே பகவான் திருமரு ஒரு வட்சம்னு முக்கோணமான ஒரு ஒரு அடையாளம் இருக்கும். அது பிராட்டுவடி இடம், போய் போயிட்டு வருவா எந்த அவதாரத்திலையும். ஆனால் போகணும் கூட போக மாட்டான், அந்த வசத்துல போய் உட்காந்துட்டான் திருமாவில. வக்ஷஸ்தலம் யயோஹரே பார்க்கல கலந்து உடனே நேர மாலையத்துல பெருமாள் சாத்தினா அங்கே திருமாவில உட்காண்டாலே. அவ எப்படி உட்காண்டா, காலை வச்சு ஏறி உட்காண்டா. பெருமாளுடைய பிராட்டுவடி திருவடியெல்லாம் தெரியுது, உபனிஷத்துலாம் பார்க்கறது. இந்த பெருமாளை கொண்டாடுறோம், சகசீ சொந்த தேவம் விஸ்வா ஸ்ரீமன் நாராயணன் தேவன் கொண்டாடுறமே யாரு, பிராட்டியுடைய நாதன். அவ திருவடி தெரியுது, அங்க திருவடி தெரியுது. இது தேசிகன் மற்ற காலத்தில் தேசிகன் நன்னா அனுபவிக்கிறார். பிராட்டி ஸ்ரீகள்லாம் அலங்காரம் பண்ணிப்பா, பெருமாள் அலங்காரம் மாறுற நிறைய கௌஸ்தவம் நிறைய அலங்காரம்லாம் பண்ணுங்க. பூ மாலை இருக்கு, கௌஸ்தவம் இருக்கு, துளசி மாலை இருக்கு. பிராட்டி வேண்டாம், பிராட்டி நிறைய அலங்காரம் பண்ணிருக்காள், எத்தனை அலங்காரம் பண்ணிருக்காள். இந்த காலத்தில் மருதாணி போட்டுவா, தரைகளுக்கே கோலம் போடுவா, காவி மாடி. அவர் அந்த காலத்து ஸ்திரீகள் செம்மஞ்சு குழம்பால காலு கையெல்லாம் சிகப்பா ஆக்கிப்பாள். செம்மஞ்சு குழம்புனால நல்லா அலங்காரம் பண்ணி அப்படி ஏறாள் பெருமாள் கிட்ட. பிராட்டியுடைய செம்பஞ்சு குழம்பு சிகப்பு திருவிழி அடையாளம் பெருமாளுடைய திருமாவில் தெரியுது. எத்ரு நித்தங்கல்பாது பவதி கமலே எத்த தேகம் நமீஷாம். பிராட்டியே பெருமாள் சங்கல்பம் பண்ணுகிறான், திருமேனி எடுத்துக்கிறான், பிரளயங்கள்லாம் பண்ணுறான், அவதாரங்கள்லாம் எடுக்கிறான், சிருஷ்டி சமாரங்கள்லாம் இப்போ பட்டர் அனுபவிச்ச மாதிரி தேசிகன் ஜென்மஸ்தேம பிரளயரதனம் அந்த ரச்சனை அமைப்பு உண்டாக்குறான். ஜங்கமா ஜங்கமானாம் அச்சேதனங்கள் சேதனங்கள்லாம் சிருஷ்டிக்கிறான். ஒரு சங்கப்பத்தாரே தற்கல்யாணம் கிமபி கவினாம் ஏகலட்சம் சமாது. இப்படி ஒன்றை வச்சுட்டு தான் பெருமாள் சிருஷ்டிகள்லாம் பண்ணுறான். இதை தியானம் பண்ணுற யோகிகள் சமாதி நிலையில அப்படி செம்பஞ்சு கொழும்பு திருவடிப்பட்டு திருமாளுடைய பெருமாளை தியானம் பண்ணுறாள். தற்கல்யாணம் கவியவினாம் ஏகலட்சம் சமாதவ் பூர்ணம் தேஜஸ்வதி பாத அக்ஷார சாங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த பிராட்டி இருக்கிறதுனால பிராட்டி இல்லாத எப்ப இருக்கல அகலில்லேன்னு இறையும் என்று உபனிஷம் சொல்லிட்டு சீதையும் சொல்றா ராவணன்கிட்ட. ராவணன் தன்னை இணங்க வேண்டும் சொல்லி மிரட்டுறான், ராட்சச மிரட்டுறான், தானம் மிரட்டுறான், கோபம் வருது சீதைக்கு. ஏ ராவணா நீ சாம்பலா போயிடுவேன், சாம்பலா போறதுக்குதான் அருகே உள்ளவன், பஸ்மா பஸ்மா இருக்க நானே உன்னை கொல்லிடுவேன், சாம்பலாக்கிடுவேன். ஆனால் நான் பண்ணக்கூடாது, நான் பதிவுறுத்தை எங்கள் கணவனை மீறக்கூடாது. நான் தபஸ்ல இருக்கேன், இப்போ அவனையே நினைச்சுங்க தபஸ் அனுபாலனாது, நான் தபஸை அனுபாலனம் பண்ணுறேன், ஆனால் உன்னை கொல்லலை. ஞாபகம் வச்சுக்கோ, ராமன் வரட்டும், அவன் உன்னை அடிச்சு கொண்டு போய் என்னை மீட்டு போட்டோம், அதை நான் இவனை கொல்லாத விடுறேன். பிராட்டியுடைய சொரூபம் அது. தத்து ராமஸ்ய தபஸ் அனுபாலனாது அசந்தேசாது. பெருமாளே ஆக்கியம் வரல, இல்லை ராமனாவது. ஏ சீதையே ராவணன் தொலை சொன்னாலும் தொலைச்சிருவான் உடனே. பெருமாளுடையது ஆக்கியம் இல்லை அசந்தேசாத்து ராமஸ்ய தபஸ் அனுபாலனாது. ஆயினாலே உன்னை பஸ்மமாக்கவில்லை, பொழிச்சு போ அப்படின்னு சொன்னேன். பிராட்டிக்கு எவ்வளோ சக்தி உண்டு அவதாரத்திலே எப்படின்னா லக்ஷ்மிக்கு என்ன கேட்கணும். அப்படிப்பட்டவன் சிருஷ்டி திசமாரங்களில் பிராட்டியை கேட்டு தான் நடக்கிறான். அது ஒரு விளையாட்டு, இன்புறும் இவ்விளையாட்டுடைய நம்ம அனுபவிக்கிறாள். துன்பமும் இன்பமுமாகிய செய் வினையாய் உலகங்களுமாய் பெருமாள் இருந்தான் படைக்கிறான். ஏன் சுவாமி இவனுக்கு துன்பமே தர, ஏவனுக்கு இன்பமே தர, ஒருத்தனுக்கு மாற்றி மாற்றி தர, அது அவன் வினை. துன்பமும் இன்பமுமாகி செய் வினையாயின்ற உன் கர்ம, உன் போற ஜென்மங்களில் பண்ற ஒரு கருமா நீ இப்படி இருக்க. இனிய நெல்வான் சுவர்க்கங்களுமாய் சொர்க்கம் பண்ண சில பேர் பொண்ணு பண்ண சொர்க்கம் போறான் அப்படி சில பேர். மண் பல்லுகளும் ஆகி எத்தனையும் சிருஷ்டி பண்றான், அவள் தகுந்த ரூபங்கள் தரான், வினைகளுக்கு தகுந்த மாதிரி ரூபங்கள் விருத்திகள்லாம் தரான். சந்தோஷப்படுறான், ஆஹா சிருஷ்டி பண்ணிட்டேன், இவ்வளவு உயிரை படைச்சிட்டேன், லட்சுமியோட உட்காந்து சந்தோஷப்படுறான். ஒரு தேடா படைக்கிறான், மனுஷனா படைக்கிறான், தேவனா படைக்கிறான், சிரிக்கிறான், விளையாடுறான் லட்சுமியோட சேர்ந்து. என்ன சொல்லி ஒருத்த கஷ்டம் அனுபவிக்கிறான், ஒருத்த தேடா இருக்க, பாம்பா இருக்க, மரம் இருக்கான, சிரிப்பாரு அவனுக்கு விளையாட்டு. நமக்கு வேணால் துன்பம் துன்பமாக பெரியும், அவனுக்கு விளையாட்டு. மிளகா பொடியில் புழு பொழுக்கிறது, நமக்கு துளி மிளகா பொடி பண்ண கூட கண்ணு எரியுது, அதுலேயே பொழுக்கிறது. பகவானுக்கு பகவானுக்கு என்ன கேட்கறதெல்லாம் துன்பமும் இன்பமும் ஆகி இன்பும் விளையாட்டு, சிருஷ்டித்தது சம்மாரம் ஒரு விளையாட்டு.
நமக்கு சமாதானம் கஷ்டமா தெரியுது, சிருஷ்டினா ஆனந்தமா தெரியலாம், ஆனா இதெல்லாம் விளையாட்டு. இன்புறம் இவ் விளையாட்டுடைய இவ் விளையாட்டு அழகான திருப்பி திருப்பி சிருஷ்டி சமாதானங்கள். லட்சுமணன் பண்றான் ஏது மல்லனை அவனுக்கு ஒன்றும் கிடையாது, சிருஷ்டி சமாதானம் பண்றான். அவனுக்கு அவன் ஏதாவது வினியாலே உட்காந்துருக்கான், அவன் நிஷ்பக்ஷபாதி பண்றான். அதனால சொர்க்கத்தெல்லாம் சிருஷ்டிக்கிறான், வைகுண்டத்தை சிருஷ்டிக்கிறான், நரகத்தை சிருஷ்டிக்கிறான், அப்படிப்பட்ட சிருஷ்டிக்கிறான். வளவிழும் தவள மாட மதுரை மாநகர தன்னுள் கவளமால் யானை கொண்ட கண்ணனை அரங்க மாலை தோவள தொண்டாய துளசிகள் தொண்டரடி பொடிகள் இணைய பொன் கவியேலும் எம்பிராக்கிரியவாரேன். என் வார்த்தையாலே கவி பண்றது பட்டர் நைச்சியாசந்தானம் பண்ற போது தொண்டருப்படியாழ்வார் என்ன சொல்றார், வலிவழம் வளவிழும் தவள மாடமாதுரை வடமதுரை கம்சனுடைய ஆட்சி இருந்தது அங்க போய் கொன்னார் வள்ளியூர். வடமதுரை மைந்தனை வளவிழும் தவள மாடமாதுரை மாடமதுரை மாநகரம் தன்னுட் அதுல கவளமா அதில் யானை கொன்ற கவளங்களும் சாப்பிட்ற பெரிய யானை வளர்த்து வச்சிருக்காங்க கிருஷ்ணனை கொள்றதுக்காக. அதுல அந்த கோலியாபீட யானை கொள்றார், அப்புறம் மல்லனை கொள்றார், அப்புறம் கம்சனை கொள்றார். கவளமால் யானை கொன்ற கண்ணனை ஸ்ரீரங்கத்து பெருமாள் தான் சேவிப்பார் தொண்டடி ஆழ்வார். கிருஷ்ணன் அனுபவிச்சார் அந்த கண்ணன் யாரு, கண்ணனை அரங்கமாலை அவன் அப்பேற்பட்ட ஸ்ரீரங்கநாதனை. நான் கைங்கரி மண்டுங்க அப்பேற்பட்ட பெருமாளுக்கு அல்பன் நான் துவளம் தொண்டாய துளசி தொண்டரடை பொடிகள் நான் தினம் புஷ்ப கைங்கரியம் துளசி கைங்கரியம் எம்பெருமாளுக்கு மாலை தொட்டு பண்ணிட்டுருக்கேன். துளசீர் தொண்டரடை பொடி பழைய பக்தன் நான், என் பேரே தொண்டரடி பொடி பக்தாங்கிறீனும் தொண்டரடைய அடி அவளுடைய அடியில் இருக்கக்கூடிய ஒரு பொடி அப்படி பேரை வச்சிருந்தார்கள். தொண்டரடி பொடி சொல் இளைய புன் கவிதையிலும் திருமாலை திருப்பள்ளிகழ்ச்சி திருமாலையும் 45 பாசம் திருப்பள்ளிக்கு 20 பாசம் இப்படிலாம் பண்ண உங்ககிட்ட நான் அல்பன். இளைய புன் கவி என் கவி ஒரு கவியா, இளைய புன் கவியேலும் எம்பிராக்கி நியவாரே இப்படியாவது பகவன் என் பேரை சொல்றானேன் பகவான் சந்தோஷம்தான்படுவான். புதிய கவிதான் அப்படிப்பட்ட துன்பம் இன்பம் எழுதுமல்லர் சொல்லக்கூடிய அந்த சிற்றி சமாதங்களை பிராட்டி கூடவே இருக்கார். இன்புறம் இவ் விளையாட்டுடையான் அது உனக்கு ரசன கேளி கேளி விளையாட்டு. சிருஷ்டி பண்ற போதும் பகவான் இல்லையே நெஞ்சு பார்த்து சில பேர் சித்தாந்தத்தில் ரொம்ப தூரம் கொண்டு போக மாட்டார் பிராட்டியை. இதெல்லாம் நம்ம குறித்தாழ்வான ஸ்ரீஸ்தவத்தில் இதை சொல்ற பாருங்க, இவரு தகப்பனார் பட்டுடைய தகப்பனார். எஸ்யாவிக்ஷ்யமுகம் ததுங்கித பராதீன விதத்தே அகிலம் கீழே ஜங்கரு நான்யதாஸ்ய ரசதாஸ்யாது ஐக்கரஸ்ய தயா சிருஷ்டிஸ்திதி பண்றான் சம்மாரம் பண்றான் திருப்பி திருப்பி விதத்தே அகிலம் திருப்பி திருப்பி சிருஷ்டி சமாரம் பண்ணிட்டே இருக்கான். அது கிரீடேயம் அவனுக்கு விளையாட்டு, இது வேற விளையாட்டே கிடையாது, இதுவே விளையாட்டு வாழ்க்கை. இது ரசதாசியாது ரொம்ப ரசத்தை தருது, இவன் மட்டும் ரசத்தை தருது பிராட்டியும் ரசத்தை தரணும் கூடிய வச்சிருக்கான். ஐக்கரசியாது தயா அவளும் அனுபவிக்கிறா இதே விளையாட்டு, ரெண்டு பேரோட ரசமும் ஒன்னா இருக்கு. எப்படி சிருஷ்டி சிதி சம்மாரம் பண்றான், எஸ்யாவிக்ஷ முகம் மட்டும் அனுபவிச்ச மாதிரி பிராட்டி முகத்தை பார்த்துக்கான் சிருஷ்டி பண்றான், பெருமாணத்தை பார்க்கான் காப்பாத்துறான். பிராட்டி பிராட்டி முகத்தை பார்க்கான் சம்மாரம் பண்றான். எஸ்யாவிக்ஷ அவன் வாயாளர்கள் சொல்லல, அவன் முக இங்கிதத்தாலே அவன் முகத்துடைய இங்கிதத்தாலே இவ்வளவு இந்த விளையாட்டை செய்கிறான், அவளுக்கு ரசத்தை தரான். அது இங்கித பராதீன சிருஷ்டி நான் பண்றேன் உட்காரதில்ல, நான் சிருஷ்டி பண்ண போறேன் அவன் என்ன சொல்றான் பாத்து, தாயார் என்ன சொல்றான் பாத்து, அப்படி பார்த்து தான் சிருஷ்டி பண்றேன். அது அதனால எனக்கு சுவாதீனம் கிடையாது, நானே பண்றது இல்லை, அவளை கன்சல்ட் பண்ணி அவள் வாயாலே சொல்ல மாட்டாள். அது இங்கித பராதீனா விதத்தேகிரம் கீழே எங்கள் நான் அசியாது ஐக்கியாத்ததா அப்படி ஸ்ரீஸ்தவத்தை சொன்னார். தாயமாற போது அவளுக்கு விளையாட்டு, விளையாட்டிய பெருமாள் தாயமாறா சார் சதுரங்க மாறா ஸ்ரீஸ்திரி சொல்றார் விளையாட்டு, இவளுக்கு எல்லாம் விளையாட்டு தான். ஸ்ரீஸ்திரியில் தேசிக நரகாத சொல்றார், பஷ்யம் வேஷஸ்ருதி பயதா சூறு பிருந்தேன சார்த்தம் மத்தியே கிருத்திய திருணபலகம் நிர்மிதஸ்தான பேதம்
विश्वादेश प्रणिधदा विभ्रमद्योत वृत्तौ ब्रह्मेशाद्याचार पश्यन्ति सुश्रुति परितः வேதத்தெல்லாம் பார்த்து பார்த்து சங்கல்பம் பண்ணி சிருஷ்டியில் உட்கார்றார். அது ஒரு விளையாட்டு. விராட்டியம் பெருமானம் உட்கார்றார், சொக்கட்டான் சதுரங்கத்தை உட்கார்றார், செஸ். சூரிய பிருந்தேன சார்த்தம் ரெண்டு பேரும் விளையாடுறாள். எல்லாரும் பார்க்கலாம், ஆடியன்ஸ் யாரு? நித்திய சூரியெல்லாம் அந்த வேடிக்கை பார்க்காள். சூரிய பிருந்தேன சார்த்தம் மத்தியே கிருத்திய திரிவிண பலகம் அவெல்லாம் பார்த்துருக்கா. ரெண்டு பேர் நடுவில் அந்த செஸ் போர்டை வைக்கிறாளாம். எப்படி அனுபவிக்கிறார்கள்? தேசிகன் தெரியுமோ இல்லையா? சேதரங்கள் அண்ணா தெரியுமோ? மத்தியகரித்த திருண பலகம் நிர்மிதஸ்தான வேதம். அந்த ராஜா ராணி அந்த சேனைகள்லாம் ஒவ்வொரு கட்டமாக வச்சு நகர்றாள். திருகுண பலகம் மூணு விதமான கலர் உள்ள அந்த சொக்கட்டானில் விஸ்வ அதீச பிரணீத சதா விபிரமத்யூத விருத்தவு. இது ஒரு சூதாட்டம் மாதிரி அழகாக போது போன மாதிரியும். துரியோதனாலேருந்து கவட்டமான சூதாட்டம் அவருக்கு போது போக்கு. பொண்டத்து கப்பந்தன்வார் போலேன்னு பசி கப்பந்தன்வார். சில பேர் போட்டி போட்டு 100 அடை சாப்பிட்றியா 1000 ரூபாய் கொடு சாப்பிடுவோம். பசி கப்பந்தன் பணத்தை கப்பண்டாங்க. பசிக்கு எதுவும் சாப்பிட்டுவான், 100 சாப்பிடுவோம், 150 சாப்பிடுவோம். அதே மாதிரி சீட்டாறுவார், பணத்துக்கு சீட்டாறுவார் உண்டு, பொழுதுபோக்கு சீக்காறுவார் உண்டு. இவள் என்ன போனோம்? பொழுதுபோக்கா ராள் விஸ்வாதீச பிரணிதராக வித்வதூத விருத்தவ். ஆடியன்ஸ் யாரு? பிரம்ம ருத்ரர்கள் இந்திரர்கள் வருணர் எல்லாம் வேடிக்கை பார்க்க. யார் தோக்க போறா? பெருமாள் தோக்குறாளா? பிராட்டி தோக்குறாளா? பிரம்மேஜாத்யா தேவதி இவையோகோ அக்ஷசார பிரச்சாரம். இப்படி நீங்க சொக்கட்டாம் சதுரங்க மாறுறங்கோ. விசனேன மனுஷியானாம் நித்தையா கலகேனச்சே. பெருமாள் நமக்கு எல்லாம் கலகம் துக்கெல்லாம் கொடுத்தா காரணம் இல்லாத கொடுக்க மாட்டார். விசனம் அசுபே சக்தவு. அசுபமான கதை சில பேர் பலத்தை தர. அதான் சொக்கட்டான் மாதிரி வச்சுக்கணும். ஒரு தோக்குறாள், ஒரு ராஜா தோக்குறான், ஒரு ராணி தோக்குறான், ஒருத்த காய் வெட்டுறா. இதெல்லாம் கர்ம வினைகள். ஆகிட்டாரு. இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுறங்களே. ஒன்றுடையால் திருமகளும் தானுமாகி ஒரு நினைவால் என்ற உயிரெல்லாம் உய்ய கண் புதிகள் விளையாட்டை கழிக்கின்றானே. ஆசை ஆழ்வார் சொல்றார். ஒன்றுடையால் அழகான பூமாலை தரிசன்றாள் பத்மமாலா தராந்தேவி. பத்மமாலை திருமகள், அவர் பேரே திருமகள். விளையாட உட்காண்டாள் தானுமாகி ஏக்காக நமது விளையாட உட்காந்தா போர் அடிக்கிறது. அவர் கூட்டுகிறார் பிராட்டி. ஒரு நினைவாளியின்ற சித்திக்கிறான். ஒரே சங்கல்பம், நான் சித்திக்க போகிறேன். பிராட்டி கூட இருக்காள். இங்கிருந்த பார்க்க ஒரு நினைவாளியின்ற உயிர் எல்லாம் உய்ய போன நேமத்தில் எப்படி இருக்குதோ அது என்ன வினைகள் பண்ணியிருந்தோ அதே மாதிரி சித்தி பண்ணணும். அப்படிதான் அந்த பாபங்கள் போய் புதுசு புதுசாக மறுபடியும் ஜென்மத்தை வந்து பாபமோ புண்ணியமோ பண்ணி முன்னேற வழி உண்டு. கண் புதையல் விளையாட்டை எப்படி? புதையல் விளையாட்டு ஒண்ணு, ரெண்டு பசங்க மண்ணில் மண்ணை குவிச்சு வச்சு இதை குச்சியை சொல்லிக்கிடும். இது யார் கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அது யார் தேடுறது? எப்படி வரப்போகுது குச்சி? இந்த மாதிரி ஜீவாத்மாக்கள் இந்த கண் புதையல் பல பல ஜென்மங்கள் எடுத்து கடைசியில் வைகுண்டத்துக்கு போகணும். அது எத்தனை ஜென்மமோ தெரியாது. இது விளையாட்டு வாழ்க்கை, விளையாட்டை கைக்கின்றானே. இது இந்த விளையாட்டு பெரிய விளையாட்டியார் லட்சுமியோடு சேர்ந்துதான் விளையாடுறான், அதுதான் படைக்கிறான். அதனாலே கருத்து வேறுபடில்லாமல் பார்க்கான். அனுகூல தம்பதி சொல்வான். பதி பத்திரிகள் சண்டை இல்லாமல் ஒத்துமையாக ஒரே மாதிரி நிற்கிறாரே அதிகமாக இருக்கவன் பகவான். விஷ்ணு சக்தி பராப்ரோக்தோ. ஏன்னா விஷ்ணு சக்தியாக இருக்க விடவள். விஷ்ணு சக்தி பராப்ரோக்தா க்ஷேத்ரஜாக்கியா ததாபரம். ஜீவங்களுக்கு க்ஷேத்ரஜன் பேர். அதனால் ஜீவனுக்கு அவித்தியை மூடிடும், அவித்யா மூடிடும். அதெல்லாம் மூடிடும் உடனே கேத்தஜ சக்திகி சா வேஷ்டிதா. இந்த ஜென்மங்கள் ஜீவன்களை வினைகள் அப்படியே மூடிடும். எத்தனை ஜென்மம், எத்தனை வினைகள், புண்ணியம் பாபம் மாறி மாறி. சம்சாரதாபானகிலானு அவா அப்ரமதி அதிசந்ததானு. தொடர்ந்து எத்தனை ஜென்மம், கோடி கோடி ஜென்மம் எடுத்தான் தெரியாது. பக்தியோகமோ உபாசமோ பண்ணி பெருமாளை போய் சேர்ந்தால் தான் ஜென்மம் கிடையாது. அது வரைக்கும் எல்லா பழையத்தையும் பிறக்கிறான் போகிறான், பிறக்கிறான் போகிறான். சம்சாரதாபானு சம்சாரத்தில் ஜன மரண சம்சாரத்தில் பிறந்து உழுந்து தாபத்தை அடைகிறான். தொடர்ந்து தாபத்தை அடைகிறான். பெருமாள் வேடிக்கை தான் பார்ப்பான், வினையை தான் பலன் கொடுப்பான். தயா திரோகிதத்வாற்ற சக்தி கஷேத்ரஜ சம்ஹிதான்.
அந்த வினைகளை அப்படியே மூடிடும். அதுக்கு தகுந்த மாதிரி காரியங்களை மேலும் மேலும் செய்தே வருவான். சர்வபேதேடு பூபால தாரதமியன வர்த்தது. பெருமாள் தானே சிருஷ்டிக்கிறார், எல்லாரையும் நல்லவாழ செய்யக்கூடாதா? எல்லாரையும் சொர்க்கம் பண்ணக்கூடாது, எல்லாரும் மோட்சம் பண்ணக்கூடாதா? எல்லாரும் மனுஷாலே நல்லவாழ செய்யக்கூடாதா? மனுஷன் மாடு மரம் தீந்திரன் இப்படியெல்லாம் சிருஷ்டிக்கிறாரு, பட்சபாதமா அப்படின்னு கேள்வி வரும். சர்வபூதேடு பூபால தாரதமியன வர்த்தது. அவ பண்ற வினைகளுக்கு தகுந்த மாதிரி ஜென்மத்தையும் விருத்தியையும் சுவாவத்தையும் கொடுக்கிறான். அப்ராணவசு சொல்பாச ஸ்தாவரேஷு ததோதிகா. எத்தனை ஜந்துக்கள் கல் தரான், கல்லுக்கு ஜீவன் கிடையாது சாதாரணமாக. ஆனால் சாபத்தினாலே சிலையானால் அகல்யை அவ அது கல், அகல்ய இருக்க சிலை வேற, அது காலம் கொஞ்சம் மேர்ந்தது. அப்புறம் மரம் செடி கொடி அது கொஞ்சம் உயிர் உண்டு இருக்கு. அதுக்கப்புறம் பாம்பு தேள் அது சில சேஷ்டைகள்லாம் பண்ணக்கூடியது. அது காரில் வசந்த பறவைகள் பட்சிகள், அதே காட்டில் வசந்து மாடு ஆடு மான்கள், அதே காட்டில் வசந்து மனுஷால் மனுஷர்களோட நாகர்கள் தேவதைகள் கந்தர்வர்கள் யக்ஷர்கள், அவளை காட்டில் உயர்ந்தவாள் அக்னி இந்தாதி தேவதைகள், அவனை காட்டவாளுக்கு தலைவனாக இந்திரன், அதே காட்டில் இந்திரனுக்கும் தலைவனான ருத்ரன், ருத்ரனுக்கும் தலைவனான சதுர்முகன் பிரம்மா. இப்படி ஞானத்துக்கு விஷயங்கள் தாரதமியம் உண்டு, அது தகுந்த மாதிரி ஜென்மங்கள். அதனால பட்டர் ரசனா தாரதமியே, அதான் பட்டரங்க சொன்னார், சிருஷ்டிப்பதிலே தாரதமியம் கொண்டு சிருஷ்டிக்கிறான் ஒரு விளையாட்டு. அது யாரை கொண்டு சிருஷ்டிக்கிறான், யாரை கொண்டு நிலைநிறுத்துறான், பிராட்டியை பார்க்கிறான். அப்ப புருவன் நெறியுது, அது அது பண்ண மாட்டார், புருவனா பண்ணுவார். புருவபங்கா பிரமாணம், அதனால வேற யாரையும் சேர்த்துக்கிறது இல்லை, தான் ஒருத்தர் இருக்கா பிராட்டி இருக்கா. வேத அப்பிரமாணம், அதனால வேதங்கள் தான் பிரமாணம், பிராட்டியும் பிரமாணம் சேர்ந்தே சிருஷ்டிக்கிறார். நமஸ்ரீ ரங்கநாதக்கு எத் புரு வைஷம்யம் ஜகத். இதே பட்டர் ஸ்ரீரங்கநாதஸ்தவம் ரெண்டு சதகம் பஞ்சஸ்தவம் பண்ணார் இவர் தகப்பனா குறைத்தாழ்வான். ரங்கநாதஸ்தவம் பண்ணலையே அப்படின்னு ஒரு குறை இவர் பண்ணிட்டாரு. ஸ்ரீரங்கநாதஸ்தவத்தை சொல்ற போது நம ஸ்ரீரங்கநாயக்கை ரங்கநாதன் சோதனம் பண்றார். முதல்ல யார் சோதனம் பண்றார்? ரங்கநாயகியே வந்தனங்கள். நம ஸ்ரீரங்கநாதக்கு எத் புருவி பிரமபேதத, அவளுடைய புருவ அசைவுகளை பார்த்து நீ அதுதான் ஆடுறீ. ஈசிதே ஈசேசிதவியா, நீ யாரை நியமிக்கணும், எப்படி நியமிக்கணும், அந்த கல்ப சங்கல்பம் தான் உனக்கு எப்படி உண்டாருது. ஜெகத்தை எப்படி சிருஷ்டிக்கணும், எப்படி இந்த சமமா இல்லாமல் சிருஷ்டி, ஒரே சமமா சிருஷ்டிக்க முடியாது. அது யாருடைய புருவ நெருப்பினாலே பிராட்டி கூட இருந்து காட்டுறாள். இதன் ஜெகது எப்படி ஜெகத்தை சிருஷ்டிக்கிறாய் நீ சிருஷ்டியிலே. வேதாந்தா தத்வஜந்தாம் முரபிதருசையத்பாத சென்னை தரந்தி. வேதங்கள் கடத்தேறதாம், கடக்கிறது சந்தேகத்தை கடக்கிறது. யார் புருஷன் ஓம் அப்படின்னு சொல்றது, ஒரு சத்துன்னு சொல்றது, ஒரு சத்துன்னு சொல்றது, பிரம்மான்னு சொல்றது, தேவகா சொல்றது, எது பரபிரம்மம்? நாராயணா ஒரு சொல்றது, எது பரபிரம்மம்? லக்ஷ்மிநாதன் நாராயணன் பரபிரம்மன். அவனை உன்னை சேவிக்கிற போது திருவிழி திருமார்பு இருக்கிற அந்த பிராட்டியை பார்த்து கண்டுபிடிக்கிறதுகள். தத்வஜந்தாம் பரம்பொருளியாண்டு வந்தபோதும் பிரம்மருந்த வசு அக்னி தேவதைகளை புகழ்ந்து சொல்றது வேதம். ஆனால் அதுக்கெல்லாம் தேவதை கிடையாது. அங்கே லிங்கபூயாஸ்வரீகரணம் சொல்லி பிசிபாஷிகா சொல்றார், பிரம்மாத நாராயண ருத்ரஸ்ய நாராயண சக்கரஸ்ய நாராயண பிரம்மாவ நாராயண ருத்ர நாராயண இந்திர நாராயணன் அப்படின்னு சொல்லித்து சிவன் நாராயணே காரணம் காரியம் எல்லாம் தைத்தரியம் அந்த பகிஷ்டர்வம் வியாப்ப நாராயணஸ்திதா. உள்ளும் புறமன் நிற்கிறவன் அவனே, வியாபித்து நிற்கவன் விஸ்வம் விஷ்ணு அப்படிப்பட்ட நாராயணன் எங்கும் வியாபிச்சிருக்கான். வியாபன பரண சுவாமியங்கள்லாம் உண்டு பெருமாளுக்கு. வியாபனம் எங்கும் பரவிக்கிறது, பரணம் எல்லாம் தரிக்கிறது. கந்திசோபூர் மகோதரி இந்த நட்சத்திரங்கள் சமுத்திரங்கள் பூமிகள்லாம் ஏன் அப்படியே நிற்கிறது தெரியுமா? பொட்டு பொட்டு உழுந்துரும். பெருமாள் தான் தரிக்கிறான் தரன். அதனாலே வியாபன பரண தரிக்கிறான், சுவாமியாக இருக்கான், எல்லாத்தையும் அவன் தான் சுவாமி. அப்படி மூணு விதமான வியாபன பரண சுவாமியங்கிற குணத்தோடு இருக்கான். யோக யோ லோகத்ரயமாவிஷ்ய விபத்தி அவ ஈஸ்வரன் கீதையில் அனுபவிச்சுமே லோகத்திரையும் படைச்சி அதில் உள்ள புகுந்து அதை தரிக்கிறான் கீதையில். அதனால் வியாபனாது பரணாது சுவாமியாது இப்படி எல்லாரும் சொல்லக்கூடிய அந்த சக்திகள் ஆள வந்தாரன் காமித்தார். சீபாஷிகளில்
அடிக்கடி சொன்னால் அந்த பரபிரம்மத்தை பற்றி, அவன்தான் நாராயணன், அவன்தான் கிரீஷ்டதேவ கிரீஷ்டை பற்றியும் சொல்லியாச்சு. அவளுக்கு சக்தி நிறைய, அவளே நியமிக்கக்கூடியவள். சேஷா நா ஜகதோ விஷ்ணுபத்ரி ஈசானா அவள். அதனால ஹிருதயத்திலும் இருக்கார். புரிதாரணை கூட சொல்லிட்டு இந்தோக வைனா மைசோயம் தக்ஷிணி அக்ஷன் புருஷா, தியானம் பண்றவனுடைய வலதுகளில் பகவான் இருக்கான், அவனுக்கு இந்தன் பேரு. இந்திரன், இந்திரன் இந்த சொர்க்கலோ இந்திரன் இல்ல, இந்தன் தான் இந்திரன். இந்திரன்றதை மறைச்சு இந்திரன் சொல்லிட்டு, ஏன்னா தேவதைகளுக்கு நேரம் சொல்றது பிடிக்காது. பரோக்ஷ பிரியாய வகி தேவாக, பரோட்சமா சொன்னா மறவா சொன்னா பிரியம். அதனால ஏகா அஸ்ய பத்னி விராட்டு, இவதான் அந்த கண்ணில் இருக்கானே பரபிரம்மன் இந்தன். அவன் வாம இடது கண்ணிலையும் இருக்கான், வலது கண்ணிலையும் இருக்கான். புருஷ ரூபம் அவனுக்கு பத்னி யாருனர் விராட். விராட்டு சொல்லக்கூடிய பத்னி இவா, ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டு அந்தர்ஹதி ஆகாசா உள்ள பூர்றார் தியானம் பண்ணுவார்கள். இதெல்லாம் இதய குறைகளை வசிக்கிறவன் தான் வசிக்க அந்தர்யாமியான பரமன் யாரு? லக்ஷ்மி நாராயணன் இந்தன் அப்படி ஒரு படம் சொல்லுது சுதப்பிரகாசியில எடுத்திருக்காரு. அப்ப இந்தஹான இந்திரன், இந்திரனுக்கு அந்தர்யாமவன். அந்த இந்திரன் பதம் பெருமாளை குறிக்கும், இந்த இந்திரனை இல்லை. இந்த சசிபதியுடைய நாயகனான தேவலோக இந்திரன் இல்லை. இந்திரபத்னி தர்மபத்னின்னு சொல்லி இந்திரபத்னி சொல்லிட்டு பிராட்டி இந்த இந்திரனுடைய பத்னியா வேதம் சொல்லாதபடி. அதனாலே இந்திரபத்னி ஸ்ரீசப்த வாச்சியான பெரிய பிராட்டி இந்திரபத்னி பகவானுடைய பத்னி. நீலத்தோ எத மத்தியஸ்தா வித்யுல்லே கேவ பாஸ்வரா நீவார அசோகவத்தன்வி. ஒரு கருப்பு மேகம் பெருமாள், கருப்பு மேகத்தை டக்குன்னு பளபளபளான்னு ஒரு மின்னல் வருது. அது மாதிரி வித்யுல் லேகை, அது ஒரு ரேகையாக தான் வரும், உடனே மறைஞ்சிடும். அப்பேற்பட்டவள், மஞ்சளாக இருக்கக்கூடியவள். நீவாரம்ன்ற வசந்த நெல், நெல்லில் வசந்த நெல் நீவாரம், அது அழகாக சொர்ண கலரில் இருக்கும். அது மாதிரி மஞ்சள் கலரில் இருக்கவள் எரிணிவர் நாம் ஹரிணி. அப்படிப்பட்டவள் பிராட்டி நீவார அசோகவத்தன்வி மின்னல் மாறி இருக்கவள். எம்பெருமானை நீர் கொண்ட புயல் அப்படி வேதவி இவள் அந்த ஜுவாலை அப்படி காட்டித்தேன். அப்ப லட்சுமி நாராயணன் நமக்கு புகழ் அவாதான் ஹிருதய குலத்தில் இருக்கார். அதாவது நாஸ்திகனோ சைவனோ விஷ்ணு துவேஷியோ கடவுள் இருக்குன்னு சொல்றானோ இல்லைன்னு சொல்றானோ, பெருமாள் தான் எந்த தியானம் இருக்கார். உடன் நிழல் உடன் இவ்வொரு உருவகள் உடன் அதான் இருக்கன்னு சொன்னா இருக்கான், இல்லைன்னு சொன்னா இல்லைன்னு சொல்லணும். உடன் அத நிழல் உடன் இல்லை என்று சொன்னாலும் இருக்கான் அஸ்தி. அதனாலே ஹிருதயத்திலும் இருக்கக்கூடியவன், நாஸ்திய ஹிருதயத்தில் இருக்கக்கூடியவன் பக்குவம் வந்தாதான் உணர்வா, இல்லாத தெரியாத வாழ்க்கை. எல்லாருக்கும் சித்தாந்தத்தை பிடிச்சிட்டு போவாள், கீழே விழுவாள். நல்ல சித்தாந்தத்தை வரதில்லை. பெருமாள் சித்தாந்தம் நம்புது. பெருமாள் பிராட்டி விஸ்வக்சேனர் நம்மாழ்வார் இப்படி அழகான நம்ம ஆச்சாரியர்கள் வரைக்கும் வர்றதே நாதவனி ஆள வந்தார் பெரிய நம்பி ராமானுஜர் ஆச்சாரியர்கள். அழகான சித்தாந்தம் நமக்கு புண்ணியத்தாலே கிடைச்சிருக்கு. சிம்மி தண்ணியம் போலன்னு தேசிகன் ஆளாக்கு பால் கொண்டு வரா எவன் போவான்? சிங்கத்து குட்டி இருக்க அது பால் சாப்பிட பயப்படுமா? அது போயிடும். சிம்மி தண்ணியம் போல நம்ம சம்பிரதாயம். அதனாலே அமுதத்தை கடந்து பிராட்டியை எடுத்தாளவர் இவளும் ஒரு அப்சரஸ் போலும். இவளுக்கு நான் தான் ஏற்ற ஒரு தேவர்கள் கடையில் லக்ஷ்மி வருவா எல்லாம் எதிர்பார்த்தீர்கள். ஓஹோ எல்லா அப்சரஸும் உண்டாச்சே, அப்சரஸ்லாம் உண்டானால் கடையில் போதும். இவளும் ஒரு அப்சரஸ் போடுறது நினைச்சிருக்கள். நேர பெருமாண்ட போய் ஏ வக்ஷஸ்தலம் எப்படி வரா திவ்யமால்யாம்பரதரா, அழகான எங்கும் பார்க்க முடியாத திவ்யமான மாலையை தரிச்சென்று அழகாக ஸ்நானம் மங்கள ஸ்நானம் பண்ணிட்டு என்னென்ன ஆபரணம் போடுமோ அதெல்லாம் போட்டுண்டு பூஷண பூஷிதான் பஷ்யதாம் தேவதேவானாம் சர்வலோகானாம் எல்லாரும் பார்த்துருக்கள். அப்சரச நேர போனா பெருமாளுக்கு மாலை இட்டாள். வக்ஷஸ்தலம் ஹரேஹே திருமாறுகளை போய் உகாண்டுட்டாள். பஷ்யதாம் எல்லாம் பார்த்திருந்தார்கள். ஏன்னா சுயம் வரத்தில் அதில் போய் கை கழுத்து நீட்டாலும் வருமா? அவ யாரு உபதேசம் பண்றாளோ அப்படி பண்றாள். அதனாலே சுந்தர தோல் உடையான் திருவிளையாடு தின்றோள் திருமாலெஞ்சோலை நம்பி லீலையெல்லாம் புரியவன் பகவான் தான். கல்யாணம் அதிகம் உள்ளவன் அவன் தான். திருமாலஞ்சோலை சொல்லும்போது அவன் தான் அழகன்.
அவர் பேரே அழகன், கல்லழகர், சுந்தரபாகு சவன் இவரே பண்றார். இவர் தகப்பனார் குலத்தாழ்வான். அழகன் அவர்தான், பெருமாள் தான் அழகன், மாலையிட்டாள் அவள் பிராட்டி. அப்படி அவரே சொல்ற போது ஏறு திருவுடையான், பிராட்டி ஏறி உக்காண்டவர், ஏறு திருவுடையான், காலால் ஏறிதான் அடிக்க சொன்னேன், இதெல்லாம் பிரமாணம். ஆழ்வார் சுந்தர தோழனை என்று பிராட்டி அனுசந்தானன் அங்கே ஆழ்வார்கள் நாச்சியார்கள் போகோபோத்காத கேளி சொல்கிற பகவத் வைஸ்வரூபானுபாவம் விஸ்வரூபம் எல்லாம் பிராட்டிக்கு தெரியும். எத்தனையோ விஸ்வரூபம்னு சொன்னேன், கீதைக்கு பண்ண விஸ்வரூபம் பிரதானமா எல்லாருக்கும் தெரியும். துரியோதன பொய் பொய் ஆசனம் இட்டான் அப்போ ஒரு விஸ்வரூபம், முஜுகுண்டருக்கு விஸ்வரூபம், எல்லாருக்கும் அப்பப்போ ஒரு விஸ்வரூபம். போகோ போத்காத கேளி சொலகித்த அந்த விளையாட்டுல என்ன கைக்குள்ள ஜலம் மாதிரி அனுபவம், எவ்வளவு அனுபவிச்சாலும் போறாது பிராட்டிக்கு. பகவத் வைஸ்வர் உக்க அனுபவம் அவளுக்கு போறாரு. ஆனா அர்ஜுனன் பயந்தான், ஐயோ பய எப்படி ஆகுனான், பிராட்டி எப்படியா இவனுக்கு விஸ்வரூபங்கள் இல்லாம அவளுக்கு கை கைக்குள்ள இருக்கிற ஜலம் மாதிரி பிராட்டியின் திறமையாக எப்போ அனுபவிக்கிறாள். போகம் பெருமாளுடைய எல்லாத்தையும் பரவியூக விவகாரியாமி எல்லாத்தையும் அனுபவிக்கிறாள். பரவியூகம் வைகுண்டநாதன் வைகுண்டது பரே லோகையே அங்கு அனுபவிக்கிறாள். சுயாசார்த்தம் வியூகங்களிலே சங்கரப்பத்தியுத்த வாசுதேவாதி அவரின் கீழ் நாலு கலையா பெறுகிற வியூக ரூபங்கள் அதிலும் பிராட்டி இருக்காள். நமக்கு கண்ணுக்கு தெரியாது. நேரில் அனுபவிக்கிறாள் வைஸ்வரூபம், பரவன் அனுபவிக்கிறாள் யுகரூபத்தை அனுபவிக்கிறான். அப்புறம் பயபாடு ஹிரதயம் அந்தரியாமி விபவம், ராவணா வந்தா சீதையா, கிருஷ்ணனா வந்தா ருக்மணியா, எப்படி விடுறதில்லை, எப்படிப்பட்டவள் இத்தனையும் அனுபவித்தாள். பிராட்டி அபிஷாவை அர்ஜுன் அனுபவிக்கிறான், வாயார சொல்றான், அப்பா இந்த விஸ்வரூபமா, அநேக பாகு உதர வக்திர நேத்திரம், எத்தனை கைகள் எத்தனை வாய்கள் எத்தனை முகங்கள்னா அர்ஜுனுக்கே தேவை, அதுவும் ஒன்னாலும் பார்க்க முடியாது. திவ்யந்த தாமி தேஜக்ஷு பிராட்டி எப்படி பார்த்துருப்பாள், அவ பார்த்ததே இவன் மாதிரி பயப்பட்டு பார்த்தாளா, அவ பார்த்த அனுபவம் கைக்குள் ஜலம் உள்ளங்கை நெல்லிக்கணிகள் அது மாதிரி. அதனால இவரே பின்னாடி சொல்ல போற தசசரவாணி பாதவதனாட்சி முகைஹி அகிலைஹி அபிநிஜ வைஸ்வரூப்ய விபவைஹி அனுரூப குணைஹி அவதரணைஹி அபிஷ்டரசயன் கவிதா கமலே கொச்சதஹி விப்ரம பிரமிமுகே வினிமதே ஜாதிதே நிமஜ்ஜதிதே. அப்படி உன்னுடைய அனுபவத்துல பிராட்டி மூழ்கிறாள்டா. பிராட்டிக்காரில் பெருமாள் யார் அனுபவிக்க முடியும், பத்து தடவை பத்தவதாரம் நூறவதாரம் எத்தனையோ விஸ்வரூபங்கள், எத்தனை எத்தனை கைகள் எத்தனை சத பாணிபாத வதனங்கள் சகசிராட்ச சகசிரபாபு சகசிரசீரிஷா புருஷா என்று சொல்லி பெருமாளை அத்தனை ரூபங்களையும் அவளை திருமேனி அனுபவிக்கிறாள், அவளை குணங்களை அனுபவிக்கிறாள், அதே மாதிரி எவ்வளவு மாறுறாள் அவதாரங்கள் எப்படி இருக்கார். அதனால பிரமிச்சு அப்படியே அழகலை சொக்கராளே பிராட்டியும் பெருமாள் பிரிய மாட்டாள். பிராட்டியுள் லீலையிலே பலவித விஸ்வரூபத்தை கிளம்பிக்க மாட்டான் பெருமாள். கடலுடைய சிவலை போலே அந்த அனுபவம் பிராட்டிக்கு. பிராட்டியுடைய போகத்திற்காக பத்தனை அவதாரங்கள், ஒவ்வொரு அவதாரமும் சொல்லிட்டு செய்வார், நான் ராமனா பிறக்க போறேன், நீ சீதையாவா, ருக்மணியாவா, நான் கிருஷ்ணா பிறக்க போறேன், சசுர திடீர் அவதாரம் பண்ணும் கஜேந்திர அவதாரத்தில் அன்னைக்கு சொன்னானே அவன் கஜேந்திரன் நாராயணா மூல மூலமே கூட்டம் உடனே முதலீடு காப்பாற்றணுமே ஓடி வரணுமே நம்ம வேகமாக போகணுமே அப்படின்னு சொல்லி ஸ்ரீ பூமினியில் இவாள்லாம் சொல்லலை, சொல்லாத கிளம்பிட்டார், எங்கேயும் சொல்லாத கிளம்ப மாட்டார். கஜேந்திர காப்பாற்ற ஓடி வந்தார், கருடன் மேலே ஓடி வர்றார், கருடன் மேலே ஓடி வந்து வேகம் போலையா, அங்கே கருடனே அவனுக்கு எவ்வளோ வேகம் உள்ளவர்கள் உன் வேகம் போறாது கஜேந்திரனை காப்பாற்றணும், சாட்சியம் அருக்கிய தாவன்னு அவனையும் தாண்டி ஓடி வர காப்பாற்றுறான். அப்போ கூட பிராட்டி என்ற கூட ஆகிட்டு வரலையே தவிர எதுக்காக போறாருன்னு தெரியும் பிராட்டிக்கு எல்லாம். நான் நிசும்ம அவதாரம் பண்ற போது திடீர்னு ஸ்தம்பத்தில் நிசு உக்ரமா அவதாரம் பண்ணாரு, எங்கிட்ட சொல்லக்கூட இல்லையே, இந்த மாதிரி ரூபத்தை நான் பார்த்ததும் கிடையாது, இந்த ரூபத்தை பிரமிக்கிறார் லக்ஷ்மி. அதனால அதனால பெருமாள் உடனே அதுக்கப்புறம் பிரசன்னமாகி லக்ஷ்மி நிசுமனார பிரகலாதனுக்கு அனுகிரகித்த பிற்பாடு. அதனாலே அப்படியே அனுபவிக்கிறார். சுழக்கீத்தம் ஆரம்பம்தான் அந்த லீலைகள்லாம் ஆச்சபணம் பண்ற மாதிரி அவ்வளவுதான் அவள் லீலை. சின்ன ஜலம் சுதித்து சுழக்க மாத்திரம் திசிதேகூமா பாதுகாக்கல, வேதத்துடைய சுழக்கம் அவளுடைய பெருமை அவ்வளவு அழகு என்று சொல்ற. அப்படிப்பட்ட பிராட்டியானவள்
சோனஹாசி அஸ்லீதாம் அமுதலகரீதி ரங்கினேஹி அபாங்கிஹி அவை அப்படியே அமுத்தணும் என்னை மறைக்கணும் ஆஸ்திரிதாம் இதே போல ஆசிரம் போட்டுக்காரு அதுக்கு ஆஸ்திரணம் பேர் அமுதோபஸ்தானம் விஷயம் சாரதே தீர்த்த சாபரணம் அப்படி அவளி அது ஆகாரத்தை மறைக்கும் ஹிருதயத்தை மறைக்கும் இப்போ பிராட்டி கடாட்சங்கள் எப்படி இருக்கணும் பற்றிங்க வேண்டார் ஆஸ்திரிதான் அந்த அந்த தேவதைகள் என்னை அப்படியே மறைச்சிடணும் உனி அமிர்த கடாட்சன்ற திவலைகள் அந்த அலைகள் தான் தெரியணுமே தவிர நான் தெரியக்கூடாது பார்க்கவாளுக்கு அப்படி வேணுமா லஹரி அமிர்த லஹரி சானஹசிஹி ஆஸ்திரணிதாம் அதி லங்கனி அபாங்கி ஒரு கடாட்ச அலை இருக்க அந்த அலை அப்படியே பெருகி வந்து என மூழ்கடிக்கணும் அப்படிப்பட்ட பெரிய வடிவர் சீஹி ஞாசகத்தில் அப்படிப்பட்ட வசூத வசூருக்காரே கன கருணா சௌக பரிதாம் பரிதாபகராம் நயன மகச்சிட்டாம் மைதரங்கைய ரங்கபதே அலையினால என்னை மூட்டு அப்படி பெருமாளி அலை என்னை மூழ்கடிக்கணும்னு ரங்கநாதை பார்த்து கேட்கிறார் தேசிகன் துரித ஹுதாசேனஸ்புரித துர்பமி துக்கமதி மலித விஸ்வ சௌத துரவர்ணவ வர்ண சுதாம் தேவதைகளுடைய இடம் அந்த இடம் எந்த இடம் அப்படிலாம் கொடுத்துறாரு உன்னுடைய அலையானது அழுக்கலை இதெல்லாம் அழுக்குகள் இந்த ஜென்மங்கள்லாம் அழுக்குகள் அந்த அழுக்குகள்லாம் போக்கணும் அழுக்கே இல்லை அப்படி அலப்படணும்ட்டேன் வீடு கட்டுறாங்க ரொம்ப நாள் ஆகி போச்சு அழுக்காக போச்சு செவரெல்லாம் பெயிண்ட் அடிக்கிறான் அலை நன்னா அலம்புறான் பெயிண்ட் அடிக்கிறான் அப்புறம் வெள்ளாடிக்கிறான் அதுமாதிரி பெருமாளையோட துக்கங்கள் என்னெல்லாம் விலையெல்லாம் என்ன நீ அழுக்கெல்லாம் போக்கி அடித்து சுத்தமாக்கி அப்படி வரணும் நீ அப்படின்னு அங்கே சொல்கிற அதே மாதிரி அனுபவம் அது அழுக்குகளுக்கு இப்படி கடாட்சமாக காந்திப்பட்டாலே போகணும் ஆசிரியத்தாம் என்னை மூழ்கடிக்கணும் அம்பஸ்னத்தைஹி அமதலகரி லத்தத பிரம்மதரீஹி கர்மேதாவத் தைவதே காடதத்தம் க்ஷணம் மாம் ஆற்றின் சென்னை கவித மனகைஹி ஆத்ரேதா கடாட்சைஹி தேசி இதே மாதிரி பிராட்டியே அம்ப அமுதலகரி இதே அனுபவம் தான் அங்கேயும் என்னுடைய அமுதலகரினாலே கடாட்சர் கொண்டு அமுதலகரினாலே தாபத்ரயம் ஆத்தியாத்மிகம் ஆதிபௌதிகம் ஆதி தெய்வம் இப்படி மூணு தாபங்கள் தைக்கிறது அதனாலே அந்த தாபங்கள் போகலன்னா உங்களுடைய கடாட்சத்தாலே அமுதத்தாலே என நினைக்க வேண்டும் அமுதலகரே லப்தரம் அனகைஹி ஆத்ரியேதாக அப்படி மூழ்கடிக்க வேணும் சொல்றார் ஸ்ரீஸ்துதியிலே இதுதான் ஆழ்வார் சொன்னார் வேறி மாறாத பூமியில் இருப்பாள் வினி தீர்க்கமே அதனால உபாய விரோதி பாபங்கள் பகவான் அணுக விட்டாத பாபங்கள் பகவானை பரபதத்துக்கு போக விட்டாத பாபங்கள் தான் போகணும்னு சொன்னாலே பிராட்டி போக்குறாள் அலக்ஷ்மீர்மே நஷ்யதான் துவாம் உடே ஸ்ரீ சூக்தம் உன்னை வெறிக்கிறேன் பிராட்டியை என்னுடைய அலக்ஷ்மிகள் அலக்ஷ்மிகள் எல்லாம் அசுபங்கள்லாம் நீ போக்க வேண்டும் நுதந்து மாயாந்த ராஜாஸ்த பாக்யா அலக்ஷ்மிஹின் அலக்ஷ்மி எல்லாம் போக்கணும் அடிக்கடி சொல்ற ஸ்ரீ சூக்தம் சுத்தி பாசாம் அலான் ஜேஷ்டாம் சுத்தி பீசாம் அலங்கள் சுத்து தாகங்கள் இதெல்லாம் போக்கணும் அலக்ஷ்மிக்கெல்லாம் போக்கணும் அபூதியம் அசமர்த்தித்த குறைவுகள்லாம் போக்கணும் என் கிரகத்தில் இருக்கக்கூடிய பாபங்கள்லாம் அழுக்குகள்லாம் போய் சேரணும் என்று வேதங்கள் ஸ்ரீ சூக்தம் சொல்லிட்டு அதனாலே பிராட்டை கடாட்சம் இருந்தால் ஒரு காலத்தில் எல்லாரும் எந்த சொல்லி பண்ணான் துர்வாச சாபத்தினாலே சொர்க்கலோகம் கலை எழுந்தது அதோ அவலோகிதா தேவாஹாரிவக்ஷஸ்தலஸ்தயா எந்த சொல்லி பண்ணுறான் இந்த லோகம் இருட்டா போச்சே அப்போ இந்திரன் சொல்லி பண்ணுற பிராட்டி கடாட்சம் பண்ணுறாள் விஷ்ணு என்ன சொல்றது எங்கேருந்து கடாட்சம் பண்ணுறாள் அவளை பிரியறது இல்லையே அதோ அவலோகிதா தேவாக ஹரிவக்ஷஸ்தலஸ்தயா எம்பெருமாவை மார்பிலிருந்தே இந்திரலோகம் இந்திரன் எல்லாம் கடாட்சம் பண்றாளாம் அதனாலே லக்ஷ்மி ஆமைத்திரேயே சகதா பல அனுர்வதிமாகதாக ரொம்ப சுகத்தை அடைந்தாக தேவதைகள் இந்திரன்கள்லாம் தாரா புத்தாக சுகத்து தானிய தனாதிகம் பவத்தே தத் மகாபாகிய நித்தியம் தத் விக்ஷன் அன்றுனாம் இந்திரன் சுதியை சொல்ற மாதிரி உன்னுடைய கடைக்கண் பார்வைப்பட்டாவே பிராட்டியே மனைவிகள் புத்தர்கள் வீடுகள் சுகத்துகள் தானியங்கள் தனங்கள் எல்லாம் அழகாக அமையும் விஷ்ணு பிரதான் சொல்றார் சரீராரோக்கியம் ஐஸ்வர்யம் ஹரிபக்ஷயசுகம் தேவி திருஷ்டதிஷ்டானாம் புருஷானான் உள்ளவன் ஒரு திருஷ்டி படாட்டா இதெல்லாம் கிடைக்காது சரீரம் என்ன ஆரோக்கியம் என்ன ஐஸ்வர்யம் என்ன சத்ரு ஜெயம் என்ன சுகம் என்ன உன்னுடைய திருஷ்டி இது படணும் அது இல்லாட்டா பட்டுத்தாங்க இதெல்லாம் ஒன்றும் கிடைக்காது சங்க சம்பாவனையும் இல்லை எல்லாம் கிடைக்கும் அது எந்த சொல்றான் ஸ்ரீஸ்துதியில
பயாதேவி வலித்திருக்கும் சகலம் பவனத்தையும் வெட்டப்பிராகுது. முதல்ல என்ன படிக்கிறான், தேவியே உனக்கு கடாட்சம் இல்லையே, இருட்டா போச்சு, எல்லா மூவரையும் இருட்டா போச்சு. அதனால இன்னைக்கு நீ பார்த்துட்டு தனிஷ்டை ஜெந்தே புருஷாபி உனக்கு கடாட்சம் விட்டா என்ன வேணும், குணம் இல்லாத நல்ல குணம்ன்றான், தனம் இல்லாத ஆ இவன் தான் மணக்காரன்றான், ஆ இவன் தான் நல்ல குணம், இவன் தான் மேலாவின்னு உன் கடாட்சம் பண்ணவனை கொண்டாடுறாளே, அப்படி உன் கடாட்சம். இதுதான் தேசியம் சொல்ற. பூரீகர்த்தம் குசலமகிலம் ஜெயதுமாதீ நராத்தீனு தூரீகர்த்தம் துரிதமுகம் தத்து மாத்யாம வித்யாம் அம்ப சம்பாவதிக ஜன கிராம சீமாந்தரே காம் ஆலம்பந்தே மதமசகா விஷ்ணுகாந்தே தயாந்தே. பிராட்டிங்க எப்பப்போ வருதோ, யாரும் பிரம்மா மதுரெல்லாம் நம்ம நல்ல பதவிக்கு போறாள், பாபங்கள்லாம் போயிருது, சத்துக்கள்லாம் போயிடுறாள், அவித்திகள்லாம் போயிடுது. அதனால விமல மனசா இப்படி ஒன்று இப்படிலாம் தியானம் பண்றா நல்ல மேதாவிகளான ரிஷிகள். ஏ விஷ்ணுகாந்தே, விஷ்ணு விஷ்ணு மனோனுகூலே, விஷ்ணுவனுடைய மனைவியே, உன்னுடைய தயை அவ்வளவு விசேஷமானதுன்னு சொல்லி இந்த நாலாவது ஸ்லோகத்தை முடிக்கிறார். கவிதாக்கே சிம்மாய் கல்யாண விழாலே ஸ்ரீமதி வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.